நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. ஜெகத் கிஷோர் என்ற இந்த மாணவன் கேடிசி நகர் வஉசி நகர் பகுதியிலே அவருடைய தந்தையார் பொன்ராஜ் அவர்கள், அந்த மாணவன் சிறுவனுடைய பாட்டி மிகச்சிறந்த ஒரு ஆசிரியை, மிக சிறப்பாக பணியாற்றி பணி நிறைவேற்றி பல்வேறு மாணவர்களையெல்லாம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தவங்க. அதனால தான் அவங்க பேரனும் நல்ல ஒரு நிலைக்கு வந்திருக்கிறான். ஏற்கனவே பல்வேறு பேச்சு போட்டிகளிலே கலந்து கொண்டு முதல் பரிசுகளை பெற்றிருக்கிறான். நம்ம சஷ்டினால் முருகப்பெருமானை பற்றி அவர்கள் தந்தையார் வந்து கேட்டாங்க. சரி, அதுக்கென்ன, ஏன்னா பொதுவாக இந்த மேடையில் யார் பேசினாலும் சோட போக மாட்டாங்க, நிச்சயமாக ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. நாளைக்கு இவன் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு வரணும் என்று வாழ்த்தி கிஷோர் அவர்களை பேச வருமா இப்போ பேச போகிறாங்க. இப்போ லட்சுமி சங்கர நாராயணன் அவர்கள் நேரத்தினுடைய அருமை கருதி அவங்க 40 நிமிஷத்துலேயே முடிச்சுட்டாங்க. மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், அந்த நிகழ்ச்சியினுடைய நிகழ்ச்சி உபயதாரர், ஆன்மீக சொற்பொழிவு காரைக்கால் அம்மையாரும் சீதா பிராட்டியம் என்ற தலைப்பிலே பேசிய நிகழ்ச்சி உபயதாரர் கலைமாமணி ஜி சீதாபதி சுவாமிகள், லட்சுமி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ், வட இந்திய யாத்திரை, பெருமாள் தெற்கரது விதி, நெல்லை சந்திப்பு, அவர்கள் நிகழ்ச்சி உபயதாராக இருந்து நிகழ்ச்சியை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த மாணவன் பேசியதற்கு பிறகு ஒரு திருமுறை இசை சொற்பொழிவு கேடிசி நகர் பஜனை மகளிர் குழுவினர் ராமன் அவர்களுடைய தலைமையிலே திருப்புகழ் பாடல்களை பாட இருக்கின்றார்கள். அதற்கு பிறகு திருக்கோயில் நாதஸ்வர வித்வான் ஆர் எஸ் மணிகண்டன் அவர்களுடைய நாத கீத சங்கமம் என்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இப்பொழுது ஜெகத் கிஷோர் அவர்கள் முருகனுடைய பெருமைகளை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கிறார். கூடியிருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என் மாலை வணக்கம். நான் சின்ன பையன், உங்களவுக்கு என் விஷயங்கள் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை திரும்ப ஞாபகப்படுத்துவதான் வந்திருக்கேன். சுக்குக்கு மேல் மருள் இல்லை, சுப்பிரமணியன் மேல் தெய்வம் இல்லை, வேல் உண்டு விலை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை, வேலை வணங்குவதே எனக்கு வேலை என்பார் பாரதியார். அப்படிப்பட்ட சுப்பிரமணியனை பற்றி நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஒரு 5000 வருடங்களுக்கு முன்பு தமிழ் கடவுள் முருகர் குன்றல் மேல் கொழு இருக்கும் அழகை நிறைய தமிழ் இலக்கியங்களில் போற்றி பாராட்டியுள்ளனர். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருந்தாலும் ஆறுமுகனுக்கு சிறப்பானது ஆறுபடை வீடுகளே. இப்போ இந்த ஆறுபடை வீடுகள்லாம் என்னென்னு பார்ப்போமா. திருப்பரங்குன்றம், திருச்செந்து, பழனிமலை, திருத்தணி, சுவாமிமலை, பழமுதிர்சோலை, இந்த ஆறுபடை வீடுகளை முருகருக்கு கொடுத்து பாடியவர் நக்கீரர். ஃபஸ்ட்டு இந்த ஆறுபடை வீடுகளோட சிறப்பு அம்சத்தை பற்றி பார்ப்போம். ஆறுபடை வீடுகள், திருப்பரங்குன்றம், திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற இடத்துல ஒரு பயங்கரமான பூந்தம் ஒரு 1000 தேவர்களை சிறப்பிடுத்து வச்சிருந்துச்சு. அப்போ நக்கீரர் வந்து திருமுருகாற்று படை பாடினார். அதனால் முருகர் அந்த பூதத்தை கொண்டு அந்த 1000 தேவர்களையும் மீட்டு வந்தாங்க. மீட்டு வந்ததுனால தேவேந்திரன் தன் மகள் தேவானையை இத்தலத்தில் திருமணம் பண்ணி வைத்தார். இந்த குன்றில் மொத்தம் 30 படிகள் உள்ளன. அடுத்ததாக பழனி மலையை பற்றி பார்ப்போம். இங்கு ஆண்டி கோலத்தில் உள்ளார் பழனி ஆண்டவர். தந்தை ஞான கனி கிடைக்காததால் தானே ஒரு ஞானப்பலமாய் நின்ற இடம் பழனி மலை. கையாய மலையிலிருந்து ஆரம்பித்து பழனி மலை முடிந்த மாமல கதை நம் அனைவருக்கும் தெரியும். பழனி மலையின் மூலிகை திருமேனி பஞ்ச மிருதம் நோய்கள் அனைத்தையும் தீர்க்கும். இந்த பழனி மலையில் மொத்தம் 450 அடி உயரமும், அந்த உயரம் உள்ள இந்த பழனி மலையில் மொத்தம் 697 படிகள் உள்ளன. அடுத்ததாக சுவாமி மலையை பற்றி பார்ப்போம். இங்கு கதிர்வேலனாக காட்சி தருகிறார். அப்பன் இந்த உலகத்திற்கே தலைவனாகிய சிவனுக்கே பாடம் சொன்ன சுவாமிநாதன் வாழும் ஆலயம் இது. இது ஒரு செயற்கை குன்று. இதில் மொத்தம் 60 படிகள் உள்ளன. அடுத்ததா திருத்தணியை பற்றி பார்ப்போம். திருத்தணி இங்கு பாலசுப்ரமணியனாக வள்ளியுடன் காட்சி தருகிறார். இங்கு மொத்தம் 365 படிகள் உள்ளன.
இந்த 365 படிகளிலும் யாரா ஏறி பாலசுப்பிரமணியனை வணங்கினால் ஒரு வருடத்துக்கு அதாவது 365 நாட்களும் சிறப்பு பெறுவார்கள். அதனால் படிவிழா நடத்துகிறார்கள். பழமுதிர் சோலையை பற்றி பார்ப்போம். ஔவையாருக்கு சோலையில் காட்சி தந்த முருகர் சுட்ட பணமா இல்லை சுடாத பணமா என்று கேட்ட முருகர் பழமுதிர் சோலை முருகர். திருச்செந்தூர் நான் ஏன் தரும் இந்த ஆறுபடை விடுகையிலேயே திருச்செந்தூரை கடைசியாக சொல்கிறேன். இந்த ஆறுபடை விடுகையிலேயே திருச்செந்தூர் மட்டும்தான் ரொம்ப அழகானது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அலை வீசும் கடல் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆறுபடை விடுகையில் மற்ற கோயில்னா குன்று மேலே இல்லை மலைக்கு மேலே தான் இருக்கும். ஆனால் திருச்செந்தூர் ஒன்றே ஒரு கோயில் மட்டும்தான் ஒரு அழகான நிலப்பகுதியில் கடல் பக்கத்தில் இருக்குது. அதோட ஒரு ஆனாச்சூரனை வேரோடு அறுத்து தர்ம அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலையாட்டிய முருகன் பெருமாள் தன் வேலோடு விளையாடிய தலம் இத்தலம். ஒரு சூரபத்மன் அப்படிங்கிற சூரன் வந்து சிவபெருமான்கிட்ட தவறுந்தான். அப்போ சிவபெருமானும் அவன் காட்சி கொடுத்தாங்க. அவன் எனக்கு வந்து ஒரு என்ன என்ன ஒரு ஆண் பெண் வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தை வந்து என்னை கொல்லக்கூடாது அப்படிங்கிற வரத்தை தாங்க அப்படின்னு கேட்டான். உடனே சிவபெருமானோ அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அந்த வரத்தை கொடுத்துட்டாரு. உடனே அந்த சூரனுக்கு இப்போ நம்மளை யாராலையும் கொல்ல முடியாது அப்படிங்கிற ஆணவம் வந்துட்டு அதனால் எல்லாரையும் அடிச்சுட்டு இருந்தான். தேவர்கள் எல்லாம் கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். அதனால் தேவர்கள் சிவபெருமான்கிட்ட வந்து அவங்களோட பிரச்சனையை சொன்னாங்க. உடனே சிவபெருமானுக்கு ரொம்ப கோவம்ட்டு அவங்க நெத்தியிலேருந்து தீப்பொறி வந்துச்சு. அது வந்து ஒரு குளத்துக்குள்ளே போய் விழுந்துச்சு. அது ஒரு அழகான குழந்தையாக உருவாச்சு. அதுதான் முருகன் பெருமாள். நம்ம எல்லாருமே பெண் பிள்ளைகள். ஏன்னா நம்ம எல்லாருமே பெண் வயிற்றிலிருந்து தான் பிறந்தோம். ஆனால் முருகன் பெருமாள் ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் ஆண் பிள்ளை. ஏன்னா அவங்க மட்டும் தான் ஒரு ஆணால பிறந்தாங்க. அவங்க வந்து 6 நாள் விரதம் இருந்தாங்க. நம்மளும் அவங்க முருகன் பெருமாள் இருந்த 6 நாள் தான் விரதம் இருப்போம். அந்த 6 நாள் விரதம் இருந்துட்டு தன் அவங்களோட தேவிட்ட போய் அந்த வேலை வாங்கி அந்த சூரனோட சண்டை போட்டு அந்த சூரனோட ஆணவத்தை அழித்து அந்த சூரனை மயிலாகவும் சேவலாகவும் பிரித்து அவங்க கூட வச்சுக்கிட்டாங்க. இவ்வளோ நேரம் நான் ஆறுபடை வீடுகளை பற்றி சொன்னேன். இப்போ முருகர் பக்தரை பற்றி சொல்ல போகிறேன். ஸ்ரீவைகுண்டத்தில் குமர குருபரர் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து பிறந்தோடனே அளவே இல்லையா, 5 வயது வரைக்கும் வாயே பேசல. அதனால திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டாங்க. அப்போ அங்கே ஒரு பயங்கரமான அதிசயம் நடந்துச்சு. அந்த 5 வயது குழந்தை கந்தர் கலிவெம்பா மொத்தம் 122 லைன் உள்ள கந்தர் கலிவெம்பாவை பாடினாங்க. அங்கே பாடினது அந்த 5 வயது குழந்தை அல்ல, அப்பன் முருகன் பாடினான். இது ஒரு சம்பவம். அதுக்கு அடுத்து இன்னொரு சம்பவம், இசை விமர்சகர் திரு சுப்புடு அவர்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே திக்கு வயசு. அப்போ அவங்க வந்து கந்தர் அனுபூதியை மனப்பரம் பண்ணனால அவங்களோட திக்கு வயசு சரியாயிட்டு. அதுக்கப்புறம் ஞானியார் அடிகள் அப்படிங்கிறவங்க வந்து கொலைசிலே ரொம்ப பெரிய பணக்காரங்க. கொலைசர் ராஜாவோட அமைச்சர். அவங்க வந்து ஒரு நாள் குளத்தில் குளிச்சுட்டு இருக்கும்போது கேரளாவிலேருந்து ஒரு மந்திரவாதி வந்து பூதங்களை தூவி விட்டு நீ இலங்கை கடைசியில் போய் ராஜாவோட அந்தபுரத்துலேருந்து ஒரு கண்ணியை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாரு. உடனே அந்த பூதங்கள் அதே மாதிரி போய் கட்டிலோட தூக்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்போ நம்ம ஞானியார் அடிகளுக்கு அந்த தண்ணியில் தெரிஞ்சுது. உடனே அவங்க அந்த பூதங்களை கீழே இறக்கணும், கீழே இறங்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பூதங்களும் கீழே இறங்குச்சு. உடனே கதையெல்லாம் விசாரிச்சாங்க. விசாரிச்சுட்டு எங்கேருந்து இந்த தண்ணியை தூக்கிட்டு
இதை கேட்ட மந்திரவாதி சுமார் பாரா அவங்க அவர்கிட்ட இந்த எல்லா பூதங்களையும் அனுப்பி விட்டு அந்த பூதங்கள் அந்த ஞானியார் அடிக்கடா கொண்டுட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாரு. ஆனால் அந்த பூதங்களால் ஞானியார் அடிக்கடா ஒன்றுமே பண்ணலை. ஏன்னா அவர் வந்து ஒரு பயங்கரமான முருக பக்தர். அவர் வந்து தினமும் திருச்செந்தூர் கொலசையிலேருந்து திருச்செந்தூருக்கு நடந்தே போய் திருச்செந்தூர் செந்தில் வீரனை கும்பிட்டு திரும்பவும் வருவாங்க. கடை வழியாகவே போயிட்டு போயிட்டு வருவாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு வயசாகிட்டு அப்போ ஒரு நாள் வந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது ரொம்ப இடியும் மின்னலாக மாறி இருந்துச்சு. அதனால் இருட்டு கும்பல் இருந்தனால அவங்களுக்கு வழியே தெரில. அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் லைட்டை வச்சுட்டு போகிற மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவங்களே பின்னாடியே போனாங்க. பார்த்தா திருச்செந்தூர் கோயில் வந்தவொடனே மறைஞ்சிச்சு அந்த லைட்டு. அதுக்கப்புறம்தான் ஞானியார் அடிகளுக்கே தெரியும் நம்மளுக்கு வழி காட்டினது முருகப்பெருமான்ட்டு. அன்றைக்கு நைட்டு முருகப்பெருமான் அவங்க கண்ணில் வந்து உனக்கு வயசாயிட்டு அதனால நீ இன்னமே என்ன தேடி வர வேண்டாம், நானே படுக்கைக்கு உன் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்க வீடையே ஒரு கோயிலாக மாற்றி படுக்கை வீடு அப்படின்னு ஒன்று ஞானியார் அடிகள் கட்டினாங்க. அதை இன்னும் அவங்களோட பத்தாவது ஜென்ரேஷன் இன்னும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. கொலை செய்யல ஒரு மதியான பொழுதுல ஞானியார் அடிகள் இறந்துட்டாங்க. அப்போ அதே நேரத்தில் திருச்செந்தூரில் மதிய பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. அதனால அவங்களோட ஞானியார் அடிகளோட ஆத்மா மட்டும் திருச்செந்தூருக்கு வந்துச்சு. வந்து சுவாமி அறைக்குள்ள போச்சு. உடனே அந்த அறைக்குள்ள சாமியை தவிர ஐயரை தவிர வேறு யாரும் உள்ளே போக மாட்டாங்க. அதனால எல்லாரும் என்னையா இப்படி பண்ணிவிட்டீங்களே அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் ஞானியார் அடிகள் அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே உள்ளே போனோடனே மறைஞ்சிட்டாங்க. அடுத்தது பாலதேவராயர் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு பயங்கரமான வயிறு வலி. அதனால அவங்க வந்து திருச்செந்தூர் கடையில் வந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ அங்கே எல்லாரும் சஷ்டி விரதம் இருந்தாங்க. உடனே நம்ம சஷ்டி முடிஞ்சவுடனே நம்ம சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் சஷ்டி விரதம் இருந்தாங்க. தியானம் வந்தவத்தில் தியானம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் முதல் நாள் வந்து திருச்சித்தம்பரம் கந்த சஷ்டி கவசம் எழுதினாங்க. அப்படி ஆறு நாளும் ஆறு படை வீடுகளில் உள்ள ஆறுங்களுக்கு ஒன்று ஒன்று எழுதினாங்க. அப்போ அவங்க விரதம் இருந்ததுனால அவங்களோட வயிற்று வழியே சரியாயிட்டு. அதுக்கப்புறம் திருவானந்த வாரியார் அவங்களுக்கு வந்து காலில் ஏதோ ஒரு புண்ணு வந்து அந்த காலையே வெட்டி எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்கு 1000 ரூபாய் செலவாகணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்போ அவங்ககிட்ட அந்த 1000 ரூபாய் இல்லை. அதனால திருச்செந்தூர் முருகன் கோயில சுற்றி வந்தாங்க, சுற்றி சுற்றி வந்தாங்க. அதனால அவங்களோட கால் வலியே சரியாயிட்டு. அடுத்தது தம்பிரான் அப்படிங்கிறவங்க வந்து திருச்செந்தூரில் கோயில் கோபுரம் கட்டிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட கூலி கொடுக்கோட காசு இல்லை. அதனால இளவு பூஜையை கொடுத்து நீங்கள் வந்து அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு அதை தாழ்ந்தோடனே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சு வச்சாங்க. உடனே அவங்களும் அதை தாழ்ந்தோடனே பார்த்தா அது வந்து அவங்களோட கூலியாக மாறி இருந்துச்சு. ஆதி சங்கரா அப்படிங்கிறவங்களுக்கு காச நோய். அவங்க வந்து தினமும் இளவு பூஜையை சாப்பிட்டனால அவங்களோட காச நோயே சரியாயிட்டு. இவ்வளோ நேரம் நான் வந்து ஆறுபடை விடுதலை பற்றி இப்போ சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் முருக பக்தர் கூட பற்றி கூட சொன்னேன். ஆனால் நம்ம ஒரு கோயிலை சொல்லாமல் இருப்பேனா, தச்சுக்காரங்க திருச்செந்தூரில் சிலையை திருடிட்டு போயிட்டாங்க. அதனால நம்ம ஊரில் சிலை கொண்டு செஞ்சு கொண்டு வந்தாங்க. அப்போது இந்த இடம் வந்தோடனே அது சிலையை எவ்வளோ எடுத்து பார்த்தாலும் அது இல்லை கொண்டு நகட்டவே இல்லை. அதனால் இங்கேயே கொண்டு இங்கேயே கோயில் கட்டி வச்சிட்டாங்க. அதான் நம்ம
எனக்கும் அருள் புரிந்தான். உங்கள் முன்னாடி பேச வாய்ப்பு தந்தான். நன்றி, வணக்கம். இதுகாரம் மிகவும் அருமையாக நமது அருமை பேரன் மிகவும் அருமையாக பேசினார். அவர்களை பாராட்டுவதற்கு நம்மால் முடியாது. இறைவனால் மேலும் மேலும் பேச வேண்டும் என்று கூறி அவருக்கு முருகப் பெருமான் அழைக்க வேண்டுகிறேன். நம்ம காந்திமதி நாதன் இந்து முன்னணியினுடைய மாநில பேச்சாளர் மாணவனுடைய பேச்சை பாராட்டி இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றார்கள். அவர்களுக்கு திருக்கோயில் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எளிய பரிசினை நமது பட்டிமன்ற நாவலர் பூலத்தான் அவர்கள் இங்கிருந்தாலும் வரும். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தொலைக்காட்சிகளிலும் மற்றும் பல்வேறு இதில் பட்டிமன்ற நடுவராக இருந்து மிகச்சிறப்பாக பேசுகிறார். அவர் தன்னுடைய திருக்கரங்களால் இந்த பரிசினை மாணவனுக்கு அளிக்கிறார். ஜெகத்கிஷோர் அவர்கள் மிக அருமையாக ஆறுபடை வீடுகளுடைய வரலாற்று செய்திகளை சுருக்கமாக எளிய முறையிலே கரெக்டாக 15 நிமிஷம் அருமையாக பேசினான். இவன் இந்த சாலைக்குமருடைய பூர்ண அருள் கடாட்சத்தால் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு ஞானசம்பந்தராக, அதாவது ஞானசம்பந்தம் போல பேச்சாளராக, சுகிசிவம் போல பேச்சாளராக அவர்கள் நிறைவிலே நல்ல தன்னுடைய திறமையை நாளுக்கு நாள் வளர்த்து மிக சிறப்பாக அவர்கள் முன்னேற வேண்டும். மிக அற்புதமாக பேச்சிருந்தது என்று பாராட்டி அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற அவர்களுடைய தாய் தந்தையார் அவர்கள் தந்தையார் பொன்ராஜ் அவர்களையும் அவர்கள் தாயாரையும் பாட்டி ஜெயாட்டீச்சர் அவர்கள் அவர்களுடைய பையனுடைய தாத்தா எல்லோரையும் பாராட்டுகிறோம். ஏன்னா ஒரு மாணவன் வந்து ஊக்கம் இருக்கும். அதனால் மிக அருமையாக பேசினா ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.